தேவன் வானாதி வானங்களும் கொள்ளாதவர், வானம் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அப்படியெல்லாம் அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை சிருஷ்டித்த தேவன் மகிமையின் தேவன், அவர் ஆவியாயிருக்கிறவர், அவரை மனிதனால் பார்க்க முடியாது, அவ்வளவு பிரகாசமானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவன் அவர். அப்படியானால் அந்த தேவனை அப்படியே நாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்துவதற்காக நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். ஆவியாயிருக்கிற தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். காணக்கூடாத அந்த இறைவன், அந்த கடவுள் மனிதனாக, நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாய் கொண்டாடப்படுகிறது. அந்த காணக்கூடாத இறைவன், அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தேவன், உங்களையும் என்னை உண்டாக்கின தேவன் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. கடவுள் ஏன் மனிதனாக வர வேண்டும்? அவர் ஏன் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார்? அவர் வந்ததற்கு பல காரணங்களை வேதத்தில் பார்க்க முடியும். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாவத்தில் இருக்கிற மனிதனை ரட்சிப்பதற்கு நான் பூமியில் அக்கினியை போட வந்தேன், எழுப்புதல் அக்கினியை போட்டு ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக சிலுவையில் என் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்றும் ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக கடவுள் மனிதனாய் வந்தார் என்பதாக இந்த வசனம் சொல்லுகிறது. யார் இந்த பிசாசு? அவனுடைய கிரியைகள் என்ன? இந்த உலகத்தில் நாம் எல்லாருக்குமே தெரியும், தீய வல்லமை ஒன்று இருக்கிறது. அதைத்தான் பிசாசு சாத்தான் என்று சொல்லுகிறோம். ஒரு பொல்லாத வல்லமை, தீய வல்லமை, மனிதர்களுக்கு தீமை செய்கிற வல்லமை என்றெல்லாம் எல்லாருமே நாம் நம்புகிறோம். அதை குறித்து வேத புஸ்தகத்தில் அவன் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் அழைக்கப்படுகிறதை வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் நல்லவர் தானே, மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் ஏன் பிசாசை உண்டாக்க வேண்டும் என்பதான எண்ணம் நமக்கு உண்டாகலாம். ஆண்டவர் சாத்தானை உண்டாக்கலை, பிசாசை உண்டாக்கவில்லை. ஆண்டவர் எல்லாற்றையும் ரொம்ப அழகாய் மகிமையாய் சிருஷ்டித்து தேவ தூதர்களை உண்டாக்கினார். அதிலே ஒரு தேவதூதன் லூசிஃபர் என்கிற ஒரு பிரதான தூதர்களிலே ஒருவன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினான், பெருமையுள்ளவனாய் மாறினான். கடவுளுக்கு மேலே தன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன், எல்லாரும் என்னை வணங்கணும், ஏன் கடவுளை வணங்கணும், எங்கிட்ட மகிமை இருக்கிறது, நானும் வல்லமை உள்ள ஒரு தேவதூதன், என்னையும் ஜனங்கள் வணங்க வேண்டும் என்று தெய்வத்துக்கு விரோதமாய் எழும்பி கலகம் பண்ணினதினால் பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு போனான், அவன் சாத்தானாய் மாறிப்போனான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 14:12-17 எசேக்கியேல் 28:12-19 இதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். அப்போ சாத்தான் பிசாஸ் இந்த உலகத்தில் உண்டாகி அவன்தான் மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பி இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் காரணம். பாவம், சாபம், வியாதி, வேதனை, மரணம், கஷ்டம் எல்லாவற்றிற்கு காரணம் இந்த பொருளாத பிசாசு, சாத்தான் என்று அழைக்கப்படுகிற பிசாசானவன். அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது, தீமை செய்கிறவன். இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழித்து மனிதர்களை அவன் வல்லமிலிருந்து மீட்டு எடுத்து மனிதர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வர வேண்டியது அவசியமாயிற்று. ஆகவேதான் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. ஒரு சமயம் பாருங்க, ஒரு சகோதரோடு பேசினேன், மதுபான பழக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போ நான் கேட்டேன், தப்புன்னு தெரியுதில்ல? தெரியுது ஐயா, இதனாலே குடும்பம் பாதிக்கப்படுது, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, நான் சம்பாதிக்கிற பணம்லாம் அதில் போய் விடுகிறது, வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, விட்டுற வேண்டியது தானே? நான் அப்படி தான் நினைக்கிறேன். காலையில் நான் எழும்பும்போது போதை தெளிஞ்சிட்டா நான் தப்பு பண்ணுறேனே, இந்த மதுபானை குடித்து என்னை பாதிக்குது, என் குடும்பத்தை பாதிக்குது, ஐயோ நான் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன், இனிமேல் குடிக்கக்கூடாது,
இந்தலேருந்து குடிக்கூடாதுன்னு காலையில் தீர்மானம் பண்ணுவேன். வேலைக்கு போவேன், மாலையில் சம்பளம் வாங்கி கொண்டு வரும்போது சாயங்காலத்தில் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே எனக்குள்ளே ஒரு ஏவுதல் உண்டாகும். என் நெறியாமல் எனக்குள்ளே ஒரு ஏவுதல் உண்டாகும். போ சாறை கடைக்கு போ, சாறையும் குடி, அந்த மதுபானத்தை குடி என்று ஒரு தூண்டுதல் உண்டாகும். என்னால் அதை மேற்கொள்ள முடியல, என்னால் கட்டுப்படுத்த முடியல, அது இல்லைனா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரம் நானே நான் ஓடி போகிறேன். குடித்த பிறகுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, குடிச்சிட்டு வந்துடுறேன். ராத்திரி எல்லாம் போதிலேயே பல தப்பு பண்ணிடுறேன், என் குடும்பத்தெல்லாம் கஷ்டப்படுத்திடுறேன். போத தெளிஞ்ச பிறகு நான் வருத்தப்படுறேன், ஐயோ இந்த மாதிரி மறுபடியும் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி என்னால் விட முடியலையே. பாருங்கள், எதனால் அந்த வல்லமை, அந்த பாவத்திற்குரிய வல்லமைக்கான குடி வெறிய நாவி, அந்த பிசாசு அவனை குடிக்க வைத்து அவருடைய ஆத்மாவை கெடுத்து குடும்ப சமாதானத்தை கெடுத்து அவருடைய நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆவி, அந்த ஆவியிலிருந்து அந்த பிசாசு கட்டிலிருந்து பாவத்தை கொண்டு வருகிற பிசாசு கட்டிலிருந்து விடுதலை பெறும்போதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஒரு சமயம் ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஊழிய இடத்துல ஸ்தாபனத்தை பார்க்க போனது அவங்க ஐயா இருந்தாங்க. அதுக்கு பொறுப்பாக அவளோடு பேசும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொன்னார்கள். ஒரு கிராமத்தை சார்ந்தவள் அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு குடிகாரன், இன்றைக்கி என் வாழ்க்கை மாறி இருக்குது, இயேசு மாற்றிட்டார்னு சொன்னார். என்ன நடந்துச்சு, எப்படி மாற்றினார்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த இயேசுலாம் எனக்கு பிடிக்காது ஐயா, இயேசுவெல்லாம் நான் நம்பாதவன், ஆனால் குடி மதுபானம், நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் குடிச்சிருவேன். ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், நம்ம பணத்தெல்லாம் இவன்கிட்ட கொடுத்து நம்ம குடிக்கிறோமே, நம்மளே சாரையும் காய்ச்சினா என்ன. உடனே அவரை இப்போ சாரை காய்க்க ஆரம்பித்தார். சாரையும் காய்ச்சி நல்லா குடிக்கிறாரு. மீதி இருந்துச்சு, அவர் பார்த்தார் மீதி இருக்குது இல்லை, அப்போ நான் குடித்தது போக மீதி இருக்குது, எவ்வளோ குடிக்க முடியும், மீதி இருக்குது, அதை வியாபாரம் பண்ணலான்னு சாரையை வியாபாரியாக மாறிட்டார். நான் குடித்தது போக மற்றவங்களையும் குடிக்க வச்சு கெடுக்கிற மாதிரி எனக்கு வருமானம் வருது இல்லை, சாரையை வியாபாரியாக மாறிட்டேன் நான். அந்த நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டில் ஒரே போராட்டம், பிரச்சனை. யாரோ என் மனைவிக்கு இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவே என் கணவரை மாற்றும், கணவரை மாற்றும், கணவரை அடிச்சேன்னு ஜெபித்தான். எனக்கு அதை பிடிக்கவே இல்லை. அருவாளை வச்சு வெட்டினா அவள் கையை, நீ ஜபமாக பண்ணுறன்னு சொல்லி வெட்டி கையையே நான் காயப்படி துண்டாக்கிட்டேன். அந்த மாதிரி ஏதோ கருபே ஆஸ்பத்திரியில் போய் அவளை காப்பாற்றிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் நான். சரி எப்படி இப்படி மாறினீங்க அப்படின்னு கேட்டேன். நான் குடி வெறி அதிலே வாழ்க்கை போச்சு, மனைவி அடிக்கிறது, வேதனைப்படுத்துறது, ஒரு ஜபம் பண்ணலாமாங்கிட்டார். ஜபம்லாம் பண்ணி என்ன மாற்றலாம் முடியாது, நான் வந்து இத்தனை வருஷமாக குடிகார இருக்கேன், நான் என்னுடைய லைஃபே இப்படி தான், வாழ்க்கையே அவ்வளோதான், என்னெல்லாம் நீங்கள் என்னோட மதெல்லாம் மாற சொல்லலை. உங்களை இயேசு கிறிஸ்துக்கிட்ட இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்கலாம்ல, இந்த குடியினால் குடும்பம்லாம் பாதிக்கப்படுதில்லை, ஏன் கேட்கக்கூடாது. சரி நீங்கள் சொல்கிறீங்க, சரி பாப்பா என்னெல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் சொல்கிறதுனால சரி அப்படின்னோடனே இருதயத்தில் கை வைங்க, கை வைத்து இயேசுவே எனக்கு குடிப்பழக்க அந்த விடுதலை கொடுங்க. அப்படி மனைவி பக்கத்துலேருந்து கண்ணீரோடு செபிக்கிறாங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே உள்ளத்தில் வாங்க, மதுபானத்தின் விடுதலை கொடுங்க, அவ்வளோதான். ஒரு சின்ன ஜோம் மட்டும் ஐயா ஜோம் பண்ணாங்க. அந்த நேரம் பாருங்கள், ஒரு வல்லமை இறங்கிச்சா, ஒரு செடியை ஒரு நட்டிருக்கிற செடியை பிடுங்கி எடுத்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி எனக்குள்ளே இருந்து இந்த மதுபானம் என்கிற பாவத்தை வேரோட பிடுங்கி எடுத்ததை நான் உணர்ந்தேன். அவர் சொல்கிறார், எனக்கு ஆச்சரியம், இருதயத்துக்கு வந்து அப்படி ஒரு மரத்தை பிடுங்கி எடுத்த மாதிரி ஒரு கரம் வந்து என் உள்ளத்துலேருந்து பிடுங்கி எடுத்த உடனே என் இருதயம் புதுசாக மாறிட்டு, அந்த மதுபான சிந்தனை குடிக்கணுன்ற எண்ணம் எல்லாம் போய்விட்டது. இன்றைக்கி பாருங்கள், சாரை வியாபாரம் கிடையாது, குடிக்கிறதே கிடையாது, இயேசு ஒரு பரிசுத்தமாக என்னை மாற்றிட்டார், என்னை பார்த்தா என்னாலே நம்ப முடியல, நானா இப்படி மாறிட்டேன், என்னை மாற்றவே முடியாதுன்னு சவால் விட்டேன். எப்படி, இயேசுவனுடைய ஒரே ஒரு தொடுதல், இயேசுவால தான் ஒரு மனிதனை பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலையாக்க முடியும். என்றால் இயேசு ஒருவர் தான் பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் அவதரித்த ஒரு அவதாரம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மதுபானம், போதை வஸ்துகள், ஏதோ ஒரு தவறான பழக்கம், நீங்கள் சூதாடுகிற பழக்கம்,
ஆன்லைனில் ரம்மி விளையாடுவது, செல்ஃபோனில் ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனம், ஏதோ ஒரு காரியம் தப்புன்னு தெரியுது விட முடியல, பாவம்னு தெரியுது சமாதானத்தை பாதிக்குது, குடும்பத்தை பாதிக்குது விட முடியல. உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்த சாத்தானுடைய கிரியைகளை அவர் அழித்தார். அவர் தான் உங்களுக்கு மெய்யான விடுதலை கொடுக்க முடியும். என்னுடைய கிராமத்தை சார்ந்த என்னுடைய உறவினர் ஒருவர், அவங்க வந்து இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு நாள் என்னோடு பேசும்போது கேட்டார்கள், இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. 2000 வருஷம் ஆயிற்று. அதை வைத்து தானே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னென்று சரித்திரம் பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன். அப்புறம் வந்து 2000 வருஷம் தான் ஆகுது. ஆமாம், அப்போ அதுக்கு முன்னால் கடவுள் யார் என்பதாக கேள்வி கேட்டார். அது வந்து ஒரு அறியாமையினால், அதுக்கு முன்னால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் இருந்து உலகத்தை சிருஷ்டித்த தேவன் அவர். யோவான் 1:3 சகலமும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர் காணக்கூடாதவர், மனிதரால் பார்க்கக்கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் மனிதர்களுக்கு உதவி செய்யவும், மனிதர்களை பாப சாப கட்டிலிருந்து விடுதலையாக்க, அந்த காணக்கூடாத இறைவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்துதான் 2000 வருஷம் ஆகிறது. அதற்கு முன்னும் அவர் தான், அதற்கு பின்னும் அவர்தான் என்பதாக வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆப்பிரியமானவர்களே, அதனால் தான் கொலேசியர் 1:15 இயேசுவை குறித்து அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹீ இஸ் த இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட், காணக்கூடாத இறைவனுடைய தற்சுரூபம் தான் இயேசு கிறிஸ்து என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்மை சந்திக்க வந்த ஒரு தேவன் அவர், மனிதர்களை தேடி வந்த ஒரு கடவுள் அவர், வானத்திலிருந்து அந்த பரலோகத்தின் மகிமையை துறந்து சாதாரணவன் மனிதனாய் அவதரித்து வந்தவர். அவர் வந்த நோக்கம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. இந்த பிசாசு தான் இந்த உலகத்தில் தீமைகளை கொண்டு வருகிறான். அவனுடைய கிரியைகளை அழித்து மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் உலகத்தில் வந்தார். சரி, அவனுடைய கிரியைகள் என்ன? இந்த பிசாசனுடைய கிரியைகள் என்ன? அது எந்த மாதிரி தீமைகளை மனிதர்களுக்கு மனுக்குலத்திற்கு கொண்டு வருகிறது? அதிலிருந்து எப்படி அவர் விடுதலை தருகிறார்? எனக்கு அன்பானவர்களே, முதலாவது பிசாசு ஒரு மனிதனை பாவம் செய்ய வைத்து அவனுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். சாத்தானுடைய முதல் கிரியை மனிதனை பாவம் செய்ய வைப்பது. ஆனால் தான் 1 யோவான் 3:8 முன்பகுதியில் பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறாரு. பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். என்றால் அந்த பாவத்துக்கு பின்னால் நின்று கிரியை செய்கிறதே இந்த பொல்லாத பிசாசானவன் தான். அவன் பாவம் செய்து அவன் பிசாசாக மாறி போனதினால, தேவ சமூகத்தில் நிற்க முடியாதபடி தள்ளப்பட்டதினால, இந்த மனிதர்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும், அவருடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும், அவளை ஆபத்துக்குள்ளாக்க வேண்டும், அவர்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள விடக்கூடாது என்று மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுவதும், பாவம் செய்ய வைப்பதும், பாவத்திலே அடிமைப்படுத்துவது தான் பிசாசனுடைய முதலாவது கிரியை. அது 3:3 உலக தோற்றத்தின் ஆரம்பத்திலே அவன் ஆரம்பித்து விட்டான். 3:3 பைபிளில் வாசிக்கிறோம், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்து மனிதன் மனுஷியை சிருஷ்டித்து பிள்ளைகளைப் போல நேசித்தார். ஆண்டவர் இந்த தோட்டத்திலே வைத்திருந்தார். இவர் தகப்பனை போல் அவங்களோடு பேசி வந்தார். அன்றைக்கு மனிதனுக்கு வியாதி இல்லை, மரணம் இல்லை, பயம் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதுக்குத்தான் மனிதனை தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். இந்த விழுந்து போன தூதனாயிருந்த பிசாசு என்கிற அந்த பொருளாத சாத்தான் இதை பார்த்த உடனே அவனுக்குள்ளே பொறாமை எழும்பினது. மனிதர்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆண்டவர் அவங்க மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார், இந்த மனிதர்களை கெடுத்து அவளை பாவத்துக்குள்ளாக்கி அந்த கடவுளை விட்டு பிரித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் தந்திரமாய் நுழைந்து மனிதர்களை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்தான். இயேசுவே, எனக்கும் ஒரு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்திலிருந்து, பாவ குணத்திலிருந்து விடுதலை கொடுங்க. குடிக்கிறது, வெறிக்கிறது, போதை வஸ்துகள் மாத்திரம் இல்லை, பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், சண்டை, வைராக்கியம், இதெல்லாம் உள்ளத்தில் இந்த புறப்படுகிற பாவம். இந்த பாவத்தினால சந்தேகம்,
அதனால் எப்போ பார்த்தாலும் மனைவிக்கிட்ட சண்டை, எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை, கோபம், எரிச்சல், அந்த பாவ சுபாவத்தையும் ஆண்டவர் பிடுங்கி எடுப்பார். அது ஒரு கோபத்தின் ஆவி, அது ஒரு எரிச்சலின் ஆவி, அது ஒரு சந்தேகத்தின் ஆவி. அந்த ஆவி தான் உங்களை அடிமையாக்கி வைத்து சந்தேகப்பட வைக்கிறது, எரிச்சல் பட வைக்கிறது, கோபப்பட வைக்கிறது, அடுத்த மேலே பொறாமைக்குள்ள வைக்கிற பொறாமையின் ஆவி. அந்த கிரியைகளை அழிக்க இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து ஜெயம் அடைத்தார். எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவ சுபாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு இயேசு தருவார்.